قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون، صدق الله العظيم. وقال محمد بن سيرين رحمه الله: إن هذا العلم دين، فانظروا عمن تأخذون دينكم، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருள்நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அசாத்திதே கராம்கள், வலுமாய கராம்கள், தொலுபாய அஜீஸ் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏறத்தாழ நிகழ்ச்சி முடிவடைகிற நேரத்தில் உங்களுக்கு முன்னால ஆன்லைன் முதலான ஒரு மாதிரியான தலைப்போடு நான் நிற்கிறேன். இங்கே நிகழ்ச்சி நிரல் எனது கையில் இருக்கிறது, இதில் போடப்பட்டதை படிக்கிறேன். சஜீதுத்தீன் பாக்கவி 12:40 முதல் 1:20 வரை. அதனால முடிக்கிற நேரத்தில் நான் துவங்கிக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, முதாலாவை பற்றி உங்களிடம் நான் வார்த்தை சொல்ல வேண்டும். அதில் ஆஃப்லைன் முதாலா, அப்புறம் ஆன்லைன் முதாலா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். அதுக்கப்புறம் பயன் தரக்கூடிய ஆன்லைன் இணையதளங்கள் அது என்னென்ன, எதுல எல்லாம் போனா ஏதாவது நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். அதை விட முக்கியம், எந்த ஆன்லைன் சைட்டுகளுக்குள்ள போகவே கூடாதுன்னு சொல்லணும். அது அதை விட முக்கியம். இது எல்லாத்தையும் சொல்லுவதற்கு அல்லாஹ் நேரத்தில் பரக்க செய்வானாக. அன்பானவர்களே, முதல் அநேகமாக காலை பஜ்ரில் இருந்து உங்களிடத்தில் பேசியவர்களெல்லாம் முதாலாவை, அதனுடைய அகமியத்தை, தரூரத்தை எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார்கள். இது வந்து பயான் கிடையாது, அதனால நான் பயான் மாதிரி பேச போறதும் இல்லை. நமக்கு இடையில ஒரு பாடம் நடத்துகிற நேரத்தில் உள்ள உரையாடல் அல்லது கலந்துரையாடலை போலவே இதுவெல்லாம் இருக்கும். சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும். நீங்க ஆஃப்லைன்ல கிதாபுகள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, அல்லது ஆன்லைன்ல இணையதளம் வழியாக என்ன இல்ம கத்தாலும் சரி, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சஹீஹ் முஸ்லிமினுடைய முகத்திமாவில் அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாவுடைய மிக பிரபலமான உலக பிரசித்தியான வார்த்தை பதிவாகி இருக்கிறது. என்ன வார்த்தை? இன்னஹாதல் இல்ம தீனும், கல்வி என்பதுதான் மார்க்கம், கல்வி என்பதுதான் தீன். பந்துரு அம்மன் தகுதுன்னு தீனக்கும், யார்கிட்ட இருந்து உங்க தீனை நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் வையுங்கள் என்கிறார்கள் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ். யார் வேண்டுமானாலும், எந்த தளத்தில் வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் கிருமி கிருக்கி விட்டு போகிற ஆன்லைன் உலகத்தில் நாம் எங்கிருந்து எடுக்கிறோம், எதை எடுக்கிறோம், அது யாருடைய கருத்து, அது சரியானது தானா, இது எல்லாவற்றையும் முதாலாவின் நேரத்தில் நாம் தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல ஆன்லைனோ ஆஃப்லைனோ, மொத்தத்தில் முதாலா நமக்கு ரொம்ப அவசியம். எல்லா உஸ்தாதர்களும் உங்களுக்கு அதுதான் காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிதாபுல்லாவுக்கு பின்னால் புகாரிக்கு பின்னால் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வஃபாத் உங்களுக்கு தெரியும். ஐசாப்பூருக்கு வருவார்கள் அவர்கள், 55 வயசு, சபையில வைத்து இந்த மாதிரி ஒரு சபை யாரோ ஒருவர் எடுத்து ஒரு ஹதீஸிற்கு சனது கேட்டார்.
ஹதீஸிற்கு தொடர் கேட்டார். தெரியல, ஹதீஸையும் அதனுடைய சனதையும் நான் தெரிந்து விட்டு சொல்லுகிறேன்னு லாதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து நைசாப்பூர் மஜ்லிஸில் இருந்து திரும்பி வந்தவர் இரவு முழுக்க கிதாபை புரட்டுறார். அவுராக்குகளை, அந்த கால ஏடுகளை எல்லாம் புரட்டிக்கே இருக்கிறாரு. தூக்கம் வரும் இல்லையா? அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய கூட நிறைய பேர் சிம்பளம் கொடுத்தாங்க. கூட நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வாயில அச போட்டுட்டே இருந்தா தூக்கம் வராம இருக்கும். அதனால எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே, நம்ம சமயங்கள்ல மிச்சர் அது இதுன்னு எதையாவது குறிக்கிற மாதிரி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டே ஹதீஸ் தேட ஆரம்பிச்சா கிடைக்கவே இல்லை. கடைசியா ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் தேடி ஃபஜ்ர்ல அந்த நைசாப்பூர்ல உள்ள ஒருத்தர் கேட்டவருக்கான ஹதீஸ் ஃபஜ்ர்ல கிடைச்சது. கரெக்டா ஒரு கூடை பேரிச்சம்பழமும் தீந்துருச்சு, ஒரு கூடையும் காலி, ஒரு காலம் கூட இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹதீஸும் கிடைத்து விட்டது. இந்த பக்கம் அவருடைய ரூகும் போய்விட்டது. இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி. என்னன்னா, அதாவது பேரிச்சம்பழம் நல்லதுதான், ஆனால் கூட நிறைய ஒரு நைட்ல சாப்பிட்டா. இந்த மதரசாவினுடைய காலஞ்சென்ற முதல்வர் சங்கைக்குரிய கலீல் எதிர்த்தவர்கள் நபரெல்லாம் மறுக்கணும் வயல்ல நகைச்சுவையா சொல்லுவாங்க, கருஞ்சீரகம் சாப்பிடுறது மவுத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து, ஆனா அதையே அதிகமா சாப்பிட்டா மவுத் மட்டும் வரும், எல்லாம் போயிடும். அவங்களுக்கே உள்ள நகைச்சுவையில சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரா ஏதாவது இருந்தாலும் சாப்பிட்டா அது மட்டும்தான் வரும், எல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம். யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஒரு ஹதீஸுக்கான முதாலா இரவு தொடங்கி ஃபஜ்ர் வரைக்கும். இந்த உலகத்தில் 55 வயதில் மரணித்தாலும் உலகம் உள்ளளவும் நினைவு கூறத்தக்க மிகப்பெரிய மேன்மக்கள் அவர்களுடைய முதாலாக்களில்தான் அவர்கள் மேன்மக்களாக ஆனார்கள். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் மிம்பர் படியில் நின்று தமிஷ்கில் உரையாற்றி இருக்கிறார்கள். கடப்பு பியதி ஹாதிஹி அல்ஃபைனி முஜல்லதாத், என்னுடைய இந்த கையால் 2000 முஜல்லதுகள், 2000 வால்யூம்கள் நான் எழுதியிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான கிதாபுகள். இதுவெல்லாம் காலம் காலமாக முத்தாலா செய்த பெருமக்கள் அடைந்த மேன்மை சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு நமக்கு முன்னால் நேரடியாக கிதாபை எடுத்து பார்க்கறத விட, எல்லாருமே நான் ஓதர பிள்ளைகளை மட்டும் சொல்ற, ஒட்டு மொத்தமாக உதமாக்கல் துறவாக்கல் என் உலகம் முழுக்க ஆன்லைனிலே போய்தான் எதையும் பார்க்கிற படிக்கிற தேடுகிற பழக்கம். சமீபத்தில் இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தில் வந்த புதிய கடவுள் அப்படின்னு ஒரு கட்டுரை உங்கள் பார்வையில் வந்திருக்க கூடும். இந்து பத்திரிகையில் எழுதுனா புதிய மதம்னு சொல்லி, என்ன புதிய மதம்னா, இன்டர்நெட் என்பது புதிய மதம். அந்த கடவுளுக்கு பெயர் கூகுள். உங்க கடவுள் மாதிரி இல்லை, இந்த கூகுள் என்ன கேட்டாலும் தருவார், என்ன கேட்டாலும் எந்த தகவல் கேட்டாலும் சொல்லுவார். கூகுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் மதம் எப்படி உலகத்தை படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி எல்லாம் விரிவடைந்திருக்கிறது, அதனுடைய கட்டமைப்புகள் என்னங்கிறது கொண்டு புதிய மதம் என்று ஒரு கட்டுரை சமீபத்தில் வந்தது நினைவு இருக்கலாம். உண்மை என்னன்னா, எல்லா இடங்களும் வியாபித்து விட்டது ஆன்லைன். இன்னைக்கு அத்தனை அன்றாட வாழ்வுல எல்லாத்தையும் ஆன்லைன்லயே எல்லா விதமான நோய் ட்ரீட்மெண்ட் அது இது ஆன்லைன்ல பேர் வச்சு, ஆன்லைன்லயே ஸ்கூல்ல படிச்சு, ஆன்லைன்லயே வந்து நிக்காப் பண்ணி, ஆன்லைன்லயே இப்பவெல்லாம் தலாக்கும் பண்ணி, எல்லாம் அசைவுகள் அத்தனை. ராத்திரி 1:30 மணிக்கு மசால் தோசை ஒன்னு ஆர்டர் பண்றோம், அடுத்த 10 நிமிஷம் காலி பயில் அடிக்குது மசால் தோசை. இருந்தா உலகம் எங்க போயிருச்சுன்னு தெரியல. ஆன்லைனை விட்டு இனி உலகம் அகல முடியாது என்கிற அளவுக்கு ஆன்லைன் அகலமாக கால் வைத்திருக்கிறது எல்லா இடத்துலையும். ஆன்லைன் வியாபாரம் இன்றைக்கு பெரிய சவால், வணிக உலகத்தில் பெரிய சவால். ஆன்லைனுடைய கரன்சி மதிப்பீடுகள் இன்னைக்கு பொருளாதாரத்தை தாறுமாறாக கொண்டு செல்லுகிற பெரிய சவால். உணவுல இருந்து கல்யாணம், மருத்துவம், மௌத்து எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் என்றாகிவிட்டது. சரி, இது கூட நம்மளும் கொஞ்சம் போய் ஆகணும் போல தெரியுது ஆன்லைன்ல. இல்லைன்னா 50 வருஷம் நம்மளை தூக்கி பின்னாடி போட்டுவாங்க, 50 வருஷம் பேக்ல போயிருவோம். கொஞ்சம் ஃபீல்டில் நிக்கணும்னா ஆன்லைன் கொஞ்சம் தெரிய வேண்டும், அவசியமானது தெரிய வேண்டும், பலனுள்ளது தெரிய வேண்டும். பொதுவாகவே இது வரும்போது கொஞ்சம் பயமா இருந்தது எல்லாம், இதுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது, இன்டர்நெட்டா அப்படியா இப்படியா. இன்னைக்கு எல்கேஜி குழந்தை எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு,
ஏழாவது எட்டாவது படிக்கிற அவன் இன்ஸ்டால என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு இன்ஸ்டா ரகசிய கணக்கெல்லாம் இருக்குது இல்லையா? இப்ப அங்க பேசிட்டு இருக்கிறாங்க, வேற ரெண்டு மூணு அமர்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. செல்போனினால் உள்ள பாதிப்புகள், மாணவர்களுக்கு அதை தடை செய்யணும் அப்படி இப்படின்னு வேற பக்கம் இதே மதரசால வேற கட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க பூரா இன்ஸ்டால அக்கௌண்ட் இருக்கு, பேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கு. தவிர்க்க முடியாத இடத்திற்கு வந்திருக்கிறவர்கள் இந்த எலக்ட்ரானிக் மீடியா பூராமே இப்படிதான். என்னன்னா தட்ரீசியா தான் வரும். ஃபர்ஸ்ட் ரேடியோ வந்தது தெரியுமா? ரேடியோ முதன் முதல்ல வரும்போது, மார்க்கோனியுடைய ரேடியோ வரும்போது, இந்த டிவிக்கு எல்லாம் ஆண்டனா இருந்தது, அந்த மாதிரி ரேடியோவுக்கும் இருந்துச்சு. இட்டா பெருசு இழுத்துட்டு வச்சாதான் ரேடியோ எடுக்கும். ரேடியோட பாட்டெல்லாம் போட்டான். அன்னைக்கு இருக்கிற உலமாக்கள் பயங்கரமான சவுண்டு சும்மாலை எல்லாம் ஹராம் ஹராம் பாட்டு கேட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்படியா இப்படியா அந்த நேரம் குரான் ஓதலாமல்ல? அதாயிதாங்க, கொஞ்ச நாள் ஆயி அங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு, டீ கடையில வந்துச்சு, சலூன்ல வந்துச்சு, எல்லா ஊர்லயும் வந்துச்சு, அஜர்தூர்ல வந்துச்சு, ஆஜியார் ஊர்ல வந்துச்சு, முடிஞ்சு அவ்வளவுதான். அப்புறம் டேபிள் ரெக்கார்டர் வந்தது. அப்ப பயங்கரமான சத்தமா இருந்தது. என்ன சத்தம்னா, ரேடியோ பரவாயில்ல, அவன் போடுற பாட்டு மட்டும் தானே கேட்போம், இது டேபிள் ரெக்கார்டர் நம்ம போட்டு எது வேணாலும் கேட்கலாம் இருக்கு. எனவே இது ஹராம், இது ஹராம்ங்கிறப்பவே ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஹலால் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கம் வந்து அதுல இதுல பஸ்ல அதாவது பாட்டுள்ள பஸ்ல தான் ஏறாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா அதுவும் ஹலால் ஆகி டிவி வந்துச்சு. அப்பவும் நம்மளுக்கு இது சரியாது தெரியுமா? ஆஹ், அதாவது கேட்கறது இது பாக்குறது ரொம்ப அநியாயம். இது ஆகவே ஆகாதுன்னாங்க. சில ஊர்கள்ல கிராமங்கள்ல டிவி உள்ள வீட்டுக்கு ஆண்டு நாள் தான் பெருசு மாட்டேங்குது, தெரியும் இவன் வீட்டுல டிவி இருக்கு அப்படின்னு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஆகி அதுல அட்வான்ஸ் எல்லாம் வந்து அதுல வீடியோ அப்படி இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டிவி அதெல்லாம் ஹலால் ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் கம்ப்யூட்டர் வந்த போது சவுதி உலமாக்கள்ல கூட சில பேர், மூத்த முஃப்திகள்லாம் சில பேர் கம்ப்யூட்டர் பயன்பாடே வேணும்னு பேசினவங்க எல்லாம் உண்டு. அந்த நேரத்தில் எதிர்த்தவர்கள் சில பேர் கொஞ்சம் முற்போக்கு உலமாக்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, யூசுஃபுல் கர்லாவை போன்றவர்கள் எல்லாம் சவுதி உலமாக்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கண்ணாடியை தப்பு சொல்லுவீங்களா? கண்ணாடி என்ன செய்யும்? நீ பாக்குறது வந்து காபாவை பாரு, நீ சினிமாவை பாக்குற, கண்ணாடி ஒன்றும் செய்யாது, நீ அதுல சினிமாவையும் பார்க்கலாம், இதுல காபாவையும் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதுனாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கம்ப்யூட்டர் ஹலாலுக்கு வருது. எல்லாமே படிப்படியா ஹலாலுக்கு வந்து இன்னைக்கு ஆன்லைனும் நிறைய எதிர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையில் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஹலாலுங்கிற இதுக்கு வந்துருச்சு. நாமளும் ஆன்லைன்ல சில விஷயத்தை தெரிஞ்சாலும் காரணம் இன்றைக்கு கேட்கப்படக்கூடிய நிறைய கேள்விகள்லாம் அதுலதான் வருது. அதுல மெயில்ல புருஷன் தலாக் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. நேரடியா தலாக் சொன்ன காலமெல்லாம் போச்சு, ஆனா துபாயில இருந்து மெயில்ல அனுப்புறாங்க தலாக. இது வந்து இதான்னு கேட்கிறாங்க. மொபைல் போன்ல நாங்க குரான் ஆயத்து ஓத கேட்கிறோம், அதுல சஜிதாவுடைய ஆயத்து வருது, சஜிதா செய்யணுமா அப்படின்னு கேட்கிறான். என்னன்னா சமீப காலங்களில் மசாயல்களும் எல்லாமே இது ஆன்லைன் ரிலேட்டடாவே ஆயிடுச்சு. இதுல கேட்டா சஜிதா செய்யணுமா, அதை எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போலாமா, இன்னைக்கு உள்ள கேள்விகள்லாம் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இப்படி வருது. நிறைய கேள்விகள் இன்னைக்கு இந்த டெஸ்ட் பேபிங்கிறாங்க, செயற்கையான கருத்தரிப்பு, இது சம்பந்தமாக சில மதரசாக்கள் எல்லாம் சொல்லியும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் டியூப் பேபியை பத்தி எக்கச்சக்கமான கேள்விகள். இதெல்லாம் என்னன்னா விஞ்ஞானமும் தகவல் தொழில்நுட்பமும் வளர 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 இதெல்லாம் வருது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் அந்த வணிக ரீதியான எல்லாம் ஆன்லைன் வர்த்தகம் தான். இது எல்லாம் இன்றைக்கு கூடுமா என்று கேட்கிறார்கள். நாமளும் கொஞ்சம் ஆன்லைன்ல எவ்வளவு பலன் தருமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சாகணும். அது வழியாகவும் சில ஞானங்களை பெற முடியுமானால் நம்ப தகுந்த சைட்டுகள்ல நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வரணும். இன்னொன்னு என்னன்னா, நாம இதுல எல்லாம் அட்வான்ஸா இல்லைன்னு முடிவு பண்ணி அவனா சில பேர் எல்லாம் ஆன்லைன்ல போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சமுதாயத்தை பிடிச்ச பெரிய முசீபத்தை என்னன்னா, நோய் வந்தா டாக்டர்கிட்ட போயிடறான், அதே மாதிரி வீடு கட்டணும்னா இன்ஜினியர்கிட்ட போறான், கேஸ் ஏதாவது ஃபைல் ஆனா லாயர்கிட்ட போயிடுறான். மார்க்க மசாயில் வந்து ஆளுங்கள்ட்ட தானே வரணும், அவன் இன்டர்நெட்டுக்கு போயிடுறான், நேரம் அங்க போறான். நீ நோய்க்கு நீ ஆன்லைனுக்கா போவ, போய் உனக்குள்ள வைரல் காய்ச்சல் என்ன செய்வதுன்னு கேட்டு நீ அது சொல்றபடி செய்வியா?
டாக்டர் போற மாதிரி, லாயர் போற மாதிரி, இன்ஜினியர் போற மாதிரி துறை சார்ந்த விற்பனர்களிடம் செல்லுவதை விட்டுவிட்டு ஷரியத்தை போய் ஆன்லைனில் தேடுகிறார்கள். இப்போ ஆன்லைன்ல தேடுறப்ப அவனுக்கு ஏழா கூடமா அனுபவம் கிடைக்கிறது. முதல்ல அவனுக்கு வந்து ஆன்லைன்ல இப்படிப்பட்ட தரங்கள் எல்லாம் ஆகாதவை, இப்படிப்பட்ட தரங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆன்லைன்ல எதை நீங்க பார்த்தாலும் சரி தார்மார்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்து பேர் வைக்கிறதுன்னு வைக்கிறான், அதுல போட்டிருக்கிற அர்த்தம் நிறைய தவறானது, நிறைய தவறானது. இது உலமாக்களால் உறுதி செய்யப்பட்ட திறந்து வைக்கப்பட்ட வாசல். என்ன கர்மம் வேண்டுமானாலும் அதுல கிடைக்கும். நம்ம பையன் நல்லா உருப்படலாங்கிற ரேஞ்சில அவன் சுதேசின்னு அடிப்பான், சுதேசின்னு அந்த பக்கம் சுதா நின்று ஆடிட்டு இருக்கும். அவன் அது ரிலேட்டடா உள்ளதையும் பக்கத்துல போட்டுருவான். நீங்க போட்டது என்னமோ சுதேசி தான், அந்த எழுத்துல என்னவெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் பலாவும் இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் சுதேசி தொழுது வைக்கவும் அனுப்புவார், அந்த பக்கம் சுதா ஆடவும் அனுப்புவார். இது ஆன்லைனுடைய முசீபத்து. அதனால தெரிந்த அளவு மாத்திரமே, நன்கு தெரிந்த அளவு மாத்திரமே பலன் உள்ளதை சொல்லிக்கணும். இதுக்கு முன்னாடி ஆன்லைன் முதலாவுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை அழுத்தமா சொல்லிடுறேன். பரக்கத் என்பது நல்லா கவனிக்கணும், பரக்கத் என்பது கிதாபுகளை எடுத்து பார்க்கறதுல தான் பரக்கத். இதை நீங்க பிற்போக்குன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உள்ள சில இன்டலக்சுவல்கள்லாம் அப்படி சொல்றாங்க, இதெல்லாம் பிற்போக்குத்தனம், அறிவுலகத்தை அறிவியல் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிதாபை எடுத்து பாருங்க, அதனுடைய வரக்கத்து வேற. ஒரு உஸ்தாதிடத்துல மண்டிட்டு ஓதி பாருங்க, அதனுடைய வரக்கத்து வேற. ஆன்லைன்ல கல்வி, ஆன்லைன்ல முத்தாலா ருசிக்கிறதே இல்லை. நீங்க ஏதாவது நம்ம ஒரு தப்சீருக்கோ, ஒரு பயானுக்கோ, ஒரு சும்மா குறிப்புக்கோ, எதுக்காவது ஒண்ணுக்கு அந்த செல்புல இருந்து அங்க இருக்கிற ஒரு மிஷ்காத்தையோ மிருக்காத்தையோ என்னத்தையாவது அப்படி எடுத்து, அப்படி எடுத்து விரிச்சு அதுல பார்த்து ஒரு ரெண்டு வரி கிடைச்சதுன்னா அந்த சந்தோஷம் ஆன்லைன்ல குப்பை குப்பையா ஓட்டி வச்சிருக்கான் அவ்வளோ அதுல வர்றது இல்லை. நிச்சயமாக கிதாபுகளை எடுத்து முதாலா செய்வதை என்ன அறிவியல் வளர்ந்தாலும் அதை மட்டும் விடாதீங்க. கிதாபுகளை எடுத்து அல்லது ஆசிரியர்களிடத்துல மண்டிட்டு, இப்ப கூட அங்க உலமாக்கள் மஜ்லிஸ்ல பேசினாங்க, ரொம்ப வருத்தத்தோடு பேசினார்கள். என்னன்னா ஆன்லைன்லயே இப்போ எல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க, ஓதுறது பூராமே ஆன்லைன், ஆன்லைன்லயே ஓதி ஆன்லைன்லயே பட்டம் கொடுத்து, அது பட்டு பயங்கரமா இருக்கு. மூணு மாசத்தில் ஆலின் பட்டம் மூணே மாசம். ஆனா அங்க தடுப்பூசி நினைச்சிட்டு கடையில உட்கார்ந்துருக்கான், இன்னொருத்தர் பக்கோடா போட்டு உட்கார்ந்துருக்கான், எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கான், பக்கோடாவும் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் சைவன் புகாரையும் வந்துட்டு இருக்கு, ரெண்டும் நடக்குது. ஆன்லைன்ல போதி ஆன்லைன்ல எல்லாம் கொடுத்து ஆன்லைன்லயே பட்டம். இது எங்க கொண்டு போய் சமுதாயத்தை விடும் தெரியல. பதினைஞ்சு எத்தனை மாசம் சமீபத்தில் வேகமா விளம்பரம் வருது, 15 மாதங்களில் சிஹாசித்தா, அதாவது தௌரத்துல் ஹதீஸ்ல போய் நீங்கெல்லாம் ஓதுவீங்கல்ல, அந்த தௌரத்துல் ஹதீஸினுடைய அத்தனை கிதாபுகளும் சேர்ந்து 15 மாதத்தில் முடித்து உங்களுக்கு மௌலவி ஆலி பட்டம் பெறப்படும். நான் திரும்ப சொல்லுகிறேன், உஸ்தாதிடம் மண்டியிட்டு ஒரு மதரசாவில் ஓதுவது போலவோ, ஆன்லைன்ல பார்க்காம கிதாப கையில எடுத்து பார்க்கறது போலவோ உள்ள வரக்கத்து வேற எதுலையும் நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கறத எடுத்துக்கணும். பொதுவா ஆன்லைன் முத்தாலாவுக்கு போறதுக்கு முன்னாடி கல்வி சிஸ்டமே ஆன்லைனை பொறுத்தவரை சரி அல்ல என்கிற கருத்தில் மூத்த உலமாக்கள் அகில உலக அளவில் உடன்படுகிறார். நீங்க ஜாமியுல் அசகர்ல ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஜாமியுல் அசகருடைய பேராசிரியர் சைக்கல் ஜோபர் பேர், அவர் அவருடைய பேட்டி சமீபத்தில் வந்திருக்கு, எங்களை சுற்றியும் போர் நடப்பதால் வெளிநாட்டு மாணவர்களை இவ்வாண்டு எங்களால் அனுமதிக்க முடியவில்லை, ஆயினும் நாங்கள் ஆன்லைனில் திருப்தி இல்லாமல் நடத்துகிறோம். இப்போ பூரா வாரா இருக்கிறதுனால இஸ்ரேல் பலஸ்தீன் லெபனான் சுத்தி எல்லா பக்கம் இருக்கிறதுனால அசருக்கு இது இல்லை, என்ட்ரன்ஸ் இல்லை, இந்த வருஷம் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல இது வரைக்கும். என்னன்னா ஆன்லைன்ல நடத்துறோம், ஆனா திருப்தி இல்லாம நடத்துறோம். ஆன்லைனுடைய கல்வி நமக்கு முன்னால பேசுறவங்க சொன்ன மாதிரி மழுமாத்துகள் மட்டும் முக்கியம் அல்ல, அதோடு சேர்ந்து கதமுதியது வேண்டும். ஒரு ஆசிரியரிடத்துல அமர்ந்து பாடம் படிக்க வேண்டும், கிதாபுகளை எடுத்து இந்த ஆன்லைன் கல்வியில உள்ள குளறுபடியில கல்வி என்று அறவே கிடையாது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நீங்க எங்கேயோ இருப்பீங்க. ரெண்டாவது சந்தேகம் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ண முடியாது. பாடத்திலே இருந்தா உடனே உஸ்தாதத்தை கேட்கலாம், இது என்ன இப்படி போட்டிருக்கீங்களே என்னன்னு கேட்கலாம்.
இங்க ஆன்லைன்ல அந்த அளவுக்கு சந்தேகம் கிளியரன்ஸ் ஆகிறதெல்லாம் நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, படிச்ச பாடத்தை திரும்ப படிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் மதரசாக்கள்ல நடக்கும், அல்காட நடக்கும். மறுநாள் வந்து உட்காந்தோம்னா வாசிப்போம், அத முதல் நாள் பாடத்தை இங்க ஒப்பிக்கணும். இந்த எல்லா இதுவும் வந்து ஆன்லைன்ல கிடைக்காது. அதையெல்லாம் விட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆன்லைன் எக்ஸாம் எப்படி நடக்குது நமக்கே தெரியும். அச்சு அசல அழகா புக்க விரிச்சு வச்சு காப்பி பண்ணி இது பண்ணி உள்ள ஏத்தி விடுறான். ஒரு ரெண்டு மூணு வருஷமா படிப்புடன் சேர்ந்த அரபிக் கல்லூரிகள்ல எல்லாமே பாஸ். என்னடா எல்லாமே பாஸ் எல்லாமே 80-90 வாங்குறீங்கன்னா, அல்ல ஆன்லைன் பரீட்சை. ஆன்லைன் பரீட்சைனா என்ன தெரியுமா, கிதாபை விரிச்சு வச்சு அநேகமா அந்த முசன்னிப்பு எழுத சொன்னார கூட இவ்வளவு தெளிவா எழுதுவாரான்னு தெரியல, அப்படியே ஏத்து விடுறான். பூரா மார்க் 90 மார்க். ஆன்லைனினால் திருப்புதல்கள் மட்டுமல்ல, எக்ஸாம்கள் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. கொரோனாவுடைய கஷ்ட காலத்தில் ஒரு ஆன்லைன்ல உட்காந்து பாடம் நடத்தலான சில மதரசாக்கள் நடத்தினாங்க பட்ட பாடு. சமயங்கள்ல பையன் கூட அவங்க அம்மாவும் உட்காந்துருக்கு, அதான் தங்கச்சியும் உட்காந்து. என்ன நல்ல காரியம் தானே, அடுத்தடுத்து பாடம் நடத்துறாரு வேற என்ன. நான் அதற்கு பாடம் நடத்தும் போது இப்படி சைடுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் உட்கார்ந்தா எல்லா முத்தாலாவும் வேற மாதிரி போயிடும், சரியா வராது இல்லையா. ஆன்லைன் வழியாக போதிக்கப்படக்கூடிய ஏராளமான இது இதெல்லாம் விட ஒண்ணு என்ன தெரியுமா, இவன் அங்க இருக்கிற மாதிரி செக் பண்ணிட்டு அவன் அங்க இருக்க மாட்டான். நீங்க சிரிக்கிறதுலயே தெரியுது அப்படிதான் பண்ணிருக்கீங்கன்னு. அவன் இருக்க மாட்டான் அங்க இருக்கிற மாதிரி அங்க காட்டிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல, அவர் இருக்க மாட்டார். இந்த மாதிரியான ஏராளமான குளறுபடிகள் ஆன்லைன் வழியா நடக்குது. பொதுவாகவே இந்த கம்ப்யூட்டர் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல கை கொடுக்காது. அல்லாம சாட்சி உஸ்மானி சாப் ஜீதமஸ்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கட்டுரையில சமீப அகல்கா டாயிராக்கார்னு ஒரு கட்டுரை எழுதிருக்கிறான் முத்தி தட்டி உஸ்மானி சார். அதுல ஒரு இடத்துல எழுதுறாங்க, கம்ப்யூட்டர் வந்து ஒரு முசிபத்து அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு என்னன்னா, அதுல ட்வீட் பண்ண விஷயத்தை கேட்டா கரெக்டா ஆன்சர் கொடுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி அதுல வர்க்கூஸ் ஸ்பீடு பண்ணிருக்காங்க, அதனால கேட்டா கரெக்டா சொல்லிடும். ஆனா அதுல இல்லாததை கேட்டா என்ன சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும், ஐ டோன்ட் நோன்னு கொடுக்கணும், தப்ப பதில் கொடுக்குமா. சொல்றாங்க கம்ப்யூட்டரிடம் தெரியாததை கேட்டால் தெரியாது என்று சொல்லாது, எனக்கு சொல்லணும் கம்ப்யூட்டர் அப்படி சொல்லாது. நீ கேட்கறதுக்கு பதிலா வேற என்னத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆன்லைனுடைய குளறுபடிகள்ல, கணினிக்கு பின்னாலே வந்த குளறுபடிகள்ல இது எல்லாமே உண்டு. இதை தாண்டி நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, முடிக்க வேண்டும். ஒரு சுருக்கமான ஒரு உருதுவனுடைய உடாசாவை அவர்களும் தர வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு முன்னாடி உங்களுக்கு அரபிக் கல்லூரி மாணவர்கள் உடம்பாக்களுக்கு எல்லாம் தெரியும், மத்தபத்து ஷாமிலா ஒரு பெரிய கிஃப்ட். 2012, அதுக்கு பிறகு 19, அதுக்கு பிறகு 23 தொடர்ந்து கிதாபுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு 8000 கிதாபுகள் இன்னைக்கு உள்ளது மத்தபத்து ஷாமிலா. கம்ப்யூட்டர்ல நம்மள்கிட்ட எல்லாத்துக்கையும் அல்லது இனிமேலும் இருக்க வேண்டிய விஷயம், 70 லட்சம் சபா, 7 மில்லியன் சபா. நாம் அல்ல, நம்முடைய 5 தலைமுறை ஆயுட்காலம் உட்கார்ந்து தொடர்ந்து படிச்சாலும் முதலா செய்ய முடியாது. இன்னைக்கு ஆன்லைன்ல முதலாவை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஏற்பாடு மத்தபத்து ஷாமிலா. இப்போதும் 8000 மேலையும் இணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 70 லட்சம் சபாக்கள் எல்லா தலைப்புடையும், நீங்க தப்சீர்ல தேடுங்க ஹதீஸ்ல தேடுங்கன்னு இல்ல, எத்தனை ஃபன்னு உலகத்துல இருக்குமோ அத்தனை ஃபன்னிலையும் உள்ள கிதாபுகளை மத்தபத்து ஷாமிலா தருகிறது. சில முக்கியமான அரபு சைட்டுகள் நீங்க என்னத்தை கேட்டாலும் முதல்ல அதுதான் வரும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல கொஞ்சம் வஹாபியத்துடைய வாடை இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தக்லீது அகதுமின் மதாயிபில் அனுபவாக அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளாத சில சைட்டுகள் தான் முன்னணியில இருக்குது. இருந்தாலும் சரியான ஹதீஸுகளையும் சரியான கிதாபுகள்ல இருந்த ஹவாலாவோடு காட்டப்பட்டால் அங்கிருந்து சிலது எடுத்துக்கலாம், பரவாயில்லைங்கிற மாதிரி சிலது இருக்கிறது. ஒரு ஆயத்துக்கு 15 கிதாபுகளுடைய தப்சீர்களை ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு சர்வால் எனக்கு வந்து தாரை பத்தி இக்கி வேணும், தப்சீர் வேணும்,
லாரைப்பு தீவியில போய் இந்த சைட்டுகள்ல அடிச்சு விட்டா லாரைப்பு தீவியில வந்து ருகுல் மகானி என்று சொல்றாங்க, குர்துபி என்று சொல்றாங்க, ருகுல் பயான் என்று சொல்றாங்க, என்ன எல்லா தப்சீர்களும் வருகிறார்கள். இதுவெல்லாம் உலமாக்கள் எப்போதும் கையில வைத்திருக்க வேண்டிய நமக்கு அதிகம் பயன் தரக்கூடியது. சரி, தப்சீர் அப்படி ஹதீஸ்ல ஏதாவது வேணும், ஹதீஸ்ல வேணும் தெரியல. துரதுசரியா ஒன்று இருக்கு, சுன்னா ஆன்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு, மௌகிரவாகி சுன்னத்தி வல் ஜமாஅன்னு ஒன்று இருக்கு. இந்த மூணு சைட்டுகள் குறிப்பாக சொல்லலாம், இவைகள் ஹதீஸுகளை நாம் தமிழ்ல கூட தமிழ் ஹதீஸ் பிரவுசர் அப்படின்னு தமிழ்லயே அடிக்கிறோம். தமிழ் ஹதீஸ் பிரவுசர் முழுக்க அப்படியே வருகிறது. தமிழ்ல எல்லா கிதாபும் வருது, உள்ளுக்குள்ள போய் அம்தனம்னா பாபு வருது, அதுக்குள்ள போய் அம்தனம் வருது, தமிழ் தர்ஜுமாவோடு ஹதீஸுகள் வருகிறது. எனவே தப்சீர்களுக்கு வேண்டுமானாலும் தலங்கள் இருக்கிறது. ஹதீஸுகளுக்கு இந்த துரருசனியா மாதிரி சுன்னா ஆன்லைன் மாதிரி உள்ளதெல்லாம் வேறு ஏதாவது இன்றைக்கு வரையும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முக்கியமான சில செய்திகள் அது குறித்த கட்டுரைகள் ஆய்வுகள் தரீகுல் இஸ்லாம்னு சொல்லி ஒரு அரபு சைட்டு, அதுல அரபு கட்டுரைகள், அதுல எல்லாம் இருக்குது, பயான் அது இது தப்சீர் எல்லாம் இருக்கும். நவீன காலமாக உலகை உழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது மசாயல்கள் அது குறித்த என்னென்ன செமினார் நடந்தது, தீர்வுகள் என்ன, இதெல்லாம் அதுல இருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க சூடான் உலமாக்களும் துருக்கி உலமாக்களும் மிக அதிகமாக பங்கேற்றிருக்கிற தளம் அலூகா என்று ஒரு தளம், மௌக்கருள் அலூகா, நீங்க அடிச்சு பார்க்க வேண்டிய தளம் மௌக்கருள் அலூகா. முழுக்க இல்லை என்றாலும் ஓரளவு அகலு சுன்னத்துவ ஜமாத்துக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். எடுத்த உடனே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுன்னத்துவ ஜமாத்தினுடைய போங்கு அத்தனையுமே உலமாய சவுதிகள்கிட்ட நிறைய ஒண்ணு பிதாக்கா இருக்கும், சிறுக்கா இருக்கும், கொப்பரா இருக்கும், அந்த அளவிற்கு சொல்லுவதில்லை அவர்கள். இருப்பினும் கூட நம்மிடம் இருந்து கொஞ்சம் வேறுபடுவார்கள் சில விஷயங்களில். ஆனா பார்க்க வேண்டிய தலங்களில், தேட வேண்டிய தலங்களில் மௌக்கியுடல் அலூகா முக்கியமான இடம் வகிக்கிறது. குறிப்பாக நபிமார்கள் சஹாபாக்கள் காலங்களுடைய வரலாறுகளை படிக்க விரும்புபவர்கள், ஒரு ஆயத்தினுடைய அஸ்பாபு நுசூலுகளுடைய பின்னணியை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், இதெல்லாம் அவங்க தனித்தனி கருத்து வச்சு தனித்தனி உள்ளுக்குள்ள உள் இடுகைகளாக நிறைய மௌக்கியுடல் அலூகாவிலே வைத்திருக்கிறார். அப்புறம் நெட்டில் போய் தேடக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் சைதுல் ஃபவாயிதுன்னு ஒரு சைடு, கிபார் உலமா இன் சவுதியா, அதுதான் அவங்க இயக்குறவங்க, சவுதியினுடைய உலமாக்களின் பெரியவர்கள் மூத்தவர்கள், அதனுடைய முக்கியமான பொறுப்புல அவங்க இருக்கிறாங்க. சைதுல் ஃபவாயிது மிக முக்கியமான ஒரு இணையதளம். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இதில் இருக்கக்கூடிய உலமாய சவுதிகள் எல்லாமே நம்ம அகீதாவோட ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. இதை விட தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த சவுதி ஆலிம் பயான் பண்ணாலும் ஒரு மூணு விஷயம் இல்லாம பயானுக்குள்ள அவங்க பயான் நடக்கவே நடக்காது. ஒண்ணு என்னன்னா, பயானு முடிகிறதுக்குள்ள எப்படியாவது இப்னு தைமியா கண்டிப்பா வந்துருவார். இப்னு தைமியா இல்லாம அரபு உலமாக்களுடைய பயான் கிடையாது, முகமது பின் அப்துல் வஹாப் இல்லாமல் அரபு உலமாக்களுடைய பயான் என்பது கிடையாது. இந்த மாதிரி இந்த ரெண்டையும் தாண்டி எப்படியாவது ஒரு அரை மணி நேர பயானுக்குள்ள ரெண்டு தடவையாவது அல்லாம அல்பானியை பத்தி சொல்லுவாங்க, அல்பானி ஹதீஸுகளை தரம் பிரித்ததில் மிகப்பெரிய திறமையாளர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்பானி அவர்களால் ஹதீசு கலைகளில் வெளித்தள்ளப்பட்ட நிறைய ஹதீசுகள் கொஞ்சம் சர்ச்சைக்குரியவையும் கூட. சொல்ல போனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கார அல்பானியே சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், அது வேற. அதாவது லைலத்துல் மின் இஸ்மி ஷாபான் வந்து 15வது பராத்தினுடைய இரவுன்னு சொல்றோம், அதுக்கான ஹதீசுகளை வந்து ஆய்வு செஞ்சப்போ எக்கச்சக்கமான சவுதி உலமாக்கள் தடிப்பு தடிப்பு தடிப்புன்னு போட்டு போயிடுவாங்க, இப்படி ஒண்ணு இல்லைன்றவாங்க. ஆனா அல்பானி எட்டு துருக்குகள்ல சபைபராத்தினுடைய ஹதீசுகளை ஆய்வு செஞ்சுட்டு இது வந்து தடீப் அல்ல, எக்கச்சக்கமான துருக்குகள்ல வருவதால் அது எஜூசுல் அமலு பிஹி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சஹஹுல் அல்பானின்னு வருது. அல்பானி பராத்துடைய ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லுகிறார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவாக வியா இந்த விஷயத்துல அல்பானியை கழித்து விட்டாங்க, அல்பானியே வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு இங்க உள்ள பராத்தை எதிர்த்து போராடுறதுல இவ்வளவு காலம் சொன்ன அல்பானி தூக்கி தூக்கி பிடிச்ச அல்பானி தேவையெல்லாம் போறாரு. ஆனா அந்த அல்பானி லைலத்து மின்னிஸ்மி ஷாபானுடைய ஹதீஸுகளை சரி காணுகிறார். நான் சொன்னது இப்ருதைமியா இல்லாமலோ, முஹம்மது பின் அப்துல் வஹாப் இல்லாமலோ, அல்லது அல்பானி இவர்கள் இல்லாமலோ இவங்க பயானி இருக்காது. ஆனாலும் அங்க இவர்கள் பேசுகிற பேச்சுகளை விட மக்தூமாக இருக்கக்கூடிய மகாலாக்களில் இருந்து நிறைய செய்திகளை நம்மால எடுத்துக்கொள்ள முடியும். இன்னொன்னு என்னன்னா,
இதெல்லாம் ஏன் பேசுறோம் அப்படின்னா, அங்கிருந்து ஆதாரம் எல்லாம் ஏன் எடுக்கணும்னா, ஆதாரத்தோட தான் பேச முடியும். இனி உள்ள காலத்துல வந்து நம்ம சும்மா யாரோ சொன்னாங்க எனக்குன்ட்டு எல்லாம் பேச முடியாது. அவங்க மீட்டிங் முடிச்சு கீழே இறங்குறப்பவே இது எந்த கிதாப்ல வருதுங்கிறான், இல்லைன்னா போன் போட்டு அந்த கிளிப்பை மட்டும் அனுப்பிச்சு நீங்க போன வாரம் இதை பேசியிருக்கீங்க இது எந்த கிதாப்ல வருதுன்னு கேட்கிறாங்க. ஆதாரத்தோட தான் பேசணும். ஆதாரம் இல்லாம ஹதீஸா இருந்தாலும் சும்மா அவங்க சொல்ல முடியாது. அது எங்க வருகிறது என்னங்கிறது எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒரு காலம் இருந்தது எதை வேணாலும் சொல்லுவாங்க. நிறைய அழிவானதும் மௌதமானதும் வந்ததே அதுல தான். ஜெயபனு மகன் ரஹிமஹுல்லா பெரிய ஜெயபனு மகன் ரஹிமஹுல்லா பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். அதே மாதிரி அகமது பின் அம்பல் ராம்தலை, இந்த ரெண்டு பேர் தான் உலகத்திலேயே ஹதீஸை எழுதினவங்கல்ல. கிதாபுத்துல ஹதீஸ்ல நாலு பேர் தான் பெரியார், நாலு பேர் மட்டும். அந்த நாலு பேர் எழுதின மாதிரி வேற யாரும் எழுதுனது இல்லை. ஒன்னு அகமது பின் அம்பல் ரஹிமஹுல்லா, இன்னொன்னு அலிபுன் மதீனி ரஹிமஹுல்லா, குபாரி இமாமுடைய உஸ்தாத். அடுத்து ஐயபுன் மகின் ரஹிமஹுல்லா, அடுத்து அபு சுரா அஹராஜி ரஹிமஹுல்லா. இந்த நாலு பேர் எழுதின மாதிரி உலகத்திலேயே யாரும் ஹதீஸ் எழுதல. இவங்க நாலு பேர் தான் கிதாபுத்துல ஹதீஸ்ல. காலையில சகைபுரிய அகமது அஜித் அவர்கள் அபு சுரா ரஹ்மத்துல்லாஹி பத்தி சொன்னாங்க இல்லையா, தலுக்கில ஹதீஸ் சிறந்து படிச்சுட்டு பார்த்தாடாங்கன்னு. அந்த அபு சுரா ரஹ்மத்துல்லாஹி, இவங்க நாலு பேர் தான். இதுல ரெண்டு பேரும் பண்ணிக்கு தொழுவு போறாங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ஒரு காலம், ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிறவங்க. யாரும் அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஐயபுன் மகின் ரஹ்மத்துல்லாஹி உள்ள போனா ஹதீஸ் தரிசு நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. சொன்னான் அவனுக்கு எல்லாம் ஒரு பறவையை படைக்கிறானா, அந்த பறவை அதுக்கு வந்து வளகு சகழும்னு அனுப்பு ரகசாம், 70,000 தலையிட்டுதான் ரகசின் சகழும்னு அனுப்பு மின்காரம், 70,000 அழகாம். அந்த ஒபி குள்ளி மின்காரின் சகழும்னு அனுப்பி லிசானி, ஒபி குள்ளி லிசானி மின்ஹா கிறிஸ்தவ பெருளிஹாசர்கள் சொல்லு ஒரு அதிஸ். இப்படி ஒரு பறவை பிரம்மாண்டமா இதை படைச்சிருக்கான் அல்ல கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி டைப் அவங்க. நீங்க ஹதீஸ் தான் நடத்துறீங்க, இப்ப சொன்ன ஹதீஸ் எங்க வருது? அதான் சொன்னேன், ஐயப்பன் மகன் அவர் தான் அகமது பின் அம்பல் சொல்லிட்டு இருக்கார். வல்லாவியா நாங்களும் இந்த அதிச கேள்விப்படல. அதாவது டக்குன்னு அவர் இன்னும் நம்ம காலத்துல வாழ வேண்டியவர் என்னமோ தெரியல. அப்படி என்ன உலகத்திலேயே நீங்க ரெண்டு பேர் தான் ஐயப்பன் மகன் அகமது பின் அம்பலா, வேற யாருமே இல்லையா சொன்னாங்க. அப்ப நீ சொல்றது வேற ஐயப்பன் மகன்னா அப்படிதான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிக்கல இவங்க வந்துட்டாங்க, சொன்னாங்க அகமது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட தயவு செய்து நாம எதையெல்லாம் தொகுத்தமோ அதையெல்லாம் கரெக்டா ஒரு பட்டாளத்திட்ட கொடுத்து இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு ஆள் நமக்கு புரிய வச்சிட்டார். யாரு? ஒரே ஒருத்தர் பண்ணது. ஆதாரம் இல்லாம என்னத்தையாவது அடிச்சுடுற காலங்கள் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். அடிச்சுடுறதுன்னு சொல்ல முடியாது, ஆதாரம் அப்ப கேட்கல. பேசுபவர்களின் மீது உள்ள நம்பிக்கையில் அல்லது அமல் செய்யும் ஆர்வத்தில் எதுல வருதுன்னு கேட்கல. இன்னைக்கு நம்மள்ட்ட அப்படி கேட்கிற காலம். எனவே இந்த ஆதாரங்களை சொல்ல வேண்டும். கடைசி செய்தி நான் இதை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். இதெல்லாம் நீங்க போக வேண்டிய சில தலங்கள், ஆனா போகவே கூடாத தலங்கள் நிறைய. இந்த ஷியாக்களுடைய தலங்கள்லாம் இப்ப வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நாம போய் எதையாவது பயாலை தேடுறோம், ரொம்ப நேரம் வரைக்கும் அது ஷியா சைட்டா சுண்ணுச்சமா சைட்டானே தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு அதை பார்த்து எடுத்து சில பேர் பயானம் பண்ணி முடிச்சிடறாங்க. கொஞ்சம் உத்து பார்க்கணும், மேல இருந்து கீழே வரையும். ஆனா எங்கேயாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம்னு போட்டிருப்பாங்க, எங்கேயாவது ஜாபர் அலைஹிஸ்ஸலாம்னு போட்டிருப்பாங்க. இந்த சில வார்த்தைகள் அடையாளங்கள் அந்த கருத்து ரீதியானதை வச்சு அல்லது தெரிஞ்சு ஷியாக்கள் சைட்ல இருந்து, ஏன்னா சிலது வந்து ஷியாக்கே தெரியும், சிலது ஷியான்னு தெரியாது. உதாரணமா இந்த ஹிஜ்ருல் பலாகான்னு ஒரு சைட்டு நல்ல செய்தி நிறைய கொட்டி கிடக்குது, ஆனா முழுக்க முழுக்க ஷியாத்தனமான இது நஜர் பலாவா. மௌசபுல் மீசான் அப்படின்னு ஒரு சைடு,
நிறைய கட்டுரைகளுக்கும் இதுக்கும் நம்ம போய் பார்க்க போவோம். உள்ள பார்த்தா சன்னமா சொருங்கி வச்சிருப்பாங்க. ஒரு பேராவுக்கு ரெண்டு பேராவுக்கு இடையில ஒரு வரி ஷியாக்களுடைய வரி போறோம். தெரசாத் அல் இமாமில் மஹ்தி அப்படின்னு சொல்லி ஒரு சைட்டு, இன்னைக்கு வரைக்கும் ஷியாக்களுடைய உலகத்தில் நடக்கிற செய்திகள் எல்லாமே அதுல வரும். ஒண்ணுமே தெரியாத தெரிஞ்சிருந்துச்சுன்னா அட்ரஸ் தெரிஞ்சா போக மாட்டோம், தெரியாம அவ்வளவுதான். போய் அந்த பேர்ல நாம கேள்விப்பட்ட அதிசயம் உள்ள இருக்கும், அது அல்லாத வேற சில செய்திகளும் உள்ள இருக்கும். இதெல்லாம் உள்ளேயே போக முடியாது. எல்லா விட ரொம்ப முக்கியம், இந்த காலத்தில் காதியானிகள் இணையதளங்களிலே கொடி கட்டி பறக்கிறார்கள். அகமதியா இந்த பேர் எங்க கண்டாலும் அகமதியான்னு வந்துருச்சுனாவே தளத்தை உடனே க்ளோஸ் பண்ணிடணும். அகமதியா ஆர்க், அகமதியா டாட் இன், மௌக்கபுல் அகமதியா, இஸ்லாம் அகமதியா, எக்கச்சக்கமான சைட்டு. சொல்ல போனா சரியான சுன்னத்ஜமாத்காரங்கள்ட்ட கூட இல்லாத சைட் எல்லாம் அவங்க வச்சிருக்கான். கொடுமை என்னன்னா ஆன்சரிங் இஸ்லாம்னு ஒரு சைட்டு, இஸ்லாமிய கேள்வி பதில், நீங்க என்ன கேள்வி போட்டாலும் அடுத்து பதில் சொல்லுவான், ஆன்சரிங் இஸ்லாம்னு வச்சிருக்கான். நிறைய பேர் அவாமுகள் அந்த முஸ்லிம் சைட்டு நினைச்சுக்கிட்டு போய் கேள்விய உள்ள போடலாம், ஆன்சரிங் இஸ்லாம்ல பதில் சொல்றது பூரா காலியாது, பூரா காலியாது. மிர்சா குலாம் அகமதி இல்லாம ஒரு சப்பாவும் இருக்காரு. மௌக்கவாக பயிற்சி ஒண்ணு வச்சிருக்கிறான். இது எல்லாமே வந்து காதியானிகளுடைய சைட்டுகளாக இருக்குது. இதுல தமிழ் சூழலில் நிறைய தமிழ் இங்கிலீஷ் அரபி எல்லாத்துலயும் வர்ற மாதிரி இந்த நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாம் கல்வின்னு ஒரு தளம் நான் முதல்ல சொல்லி விடுகிறேன், இவர்கள் மதுகபை ஏற்பதில்லை, மதுகபை ஏற்பதில்லை. ஆனாலும் கூட தர்ஜுமா மட்டும் என்று இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஹதீசுகளுடைய ஒரு மௌசுவா அவர்கள் தருகிறார்கள். தமிழ்ல தரலாம், இங்கிலீஷ் அவன் எழுதுற விளக்கம் நமக்கு ஏத்துக்க முடியாது. இது பார்ப்பதற்கு வேற பல்வேறு சர்வதேச அளவில் உள்ள அறிவியல் சார்ந்த தலைப்புகளை எல்லாம் பார்ப்பதற்கு அவங்க வந்து இருக்கும். இன்னைக்கு நல்ல நிறைய மூத்த உலமாக்கள் எல்லாம் கூட தனித்தனியா, குறிப்பா இல்லாம முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் அவர்கள், அவங்க தனியா தக்கி உஸ்மானி .com வச்சிருக்காங்க. அதிர்ந்தவர்கள் கலீபா அவங்க மௌலானா சுந்தர்கா சாஹிப், அவங்களுடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் தனியாக தளங்கள்ல இப்ப வருது. கடைசியா கடைசின்னு இதுவரை நிறைய கடைசி ஆயிடுச்சு, ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். தயவு செய்து மார்க்கம் தாண்டி மற்றவைகளில் கவனம் செலுத்தி வெறுமனே ஆபாசம் பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் இதுல மாத்திரம் இணையதளத்தை பயன்படுத்தி வீணாயிர வேண்டாம். புதுசா பரவி கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்துக்கு உள்ள ஒரு வியாதி பேரு ஐஏடின் பேரு. உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அந்த நோயின் பேரு ஐஏடின்னு சொல்றாங்க சுருக்கமா. சமீப காலங்களில் 20 வயது சார்ந்தவர்களை பெரிய மன சிதைவுக்கு ஆளாக்கி இருக்கிறது ஆன்லைன் சமாச்சாரம். ஆன்லைன்ல எப்ப பார்த்தாலும் சிதை இருக்கிறது, ரொம்ப மோசமான இதுக்கு கொண்டு போய் சேர்த்துருது. மூளையினுடைய செல்களை எடுத்து மேல்நாடுகள்ல ஆராய்ச்சி செஞ்சதுல, பையனா இல்ல உண்மை, செல்களை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சதுல போதை பழக்கத்தில் தொடர்ந்து அடிமையாக இருப்பவனுடைய செல்களும் தொடர்ந்து ஆன்லைனுக்குள்ளே இருக்கக்கூடியவனுடைய செல்களையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டும் சரியா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட போதைக்கு அடிக்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆன்லைன் மூலமாக ஏற்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நல்ல தளங்களை தேர்வு செய்யுங்கள், அல்லாத தளங்களை தவிர்த்து நில்லுங்கள். இப்போதும் சொல்லுகிறோம், ஆன்லைன் கல்வியை விட கிதாபை கையில் எடுத்து படிப்பதும் ஆசிரியர்களிடம் வண்டிவிட்டு ஓதுவதும் இந்த கல்விதான் உலகின் சிறந்த கல்வி. அல்லாஹு தஆலா ஆலிம்களால், ஆமிலின்களால், முஹ்லிஸின்களால், மாஹிரின்களால் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. அமீன். வாஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.